கோமுத்தின் ஒளி இன்றும் பல புறமதத்தினரையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. கீழமுடிமன் பங்கு கீழையீராளில் புதிய கத்தோலிக்கர்கள் எழுப்பிய புதிய கோயில் மந்திரிக்கப்படுகிறது. தங்கள் ஜபத்தின் வலிமையால் விசுவாச முத்துக்கு இன்னும் பட்டை தீட்டி ஒளிர செய்கிறார்கள் வடக்கன்குளத்தில் உள்ள மௌன துறவியர். 85 பேரின் விசுவாசத்தில் விளையத் தொடங்கி எண்ணற்றோரின் உழைப்பிலும் பணியிலும் போராட்டத்திலும் குருதியிலும் ஒளி வீசத் தொடங்கிய விசுவாசமாகிய அந்த தேடிய முத்து இன்று 170,000 விசுவாசிகளையும் இத்தனை நிறுவனங்களையும் தன் ஒளிக்கதிர்களுக்குள் இழுத்து அலகையின் இருள் படராமல் காத்து வருகிறது. ஆண்டாண்டளவாக அல்லும் பகலும் தேடிய முத்து கிடைத்த பெருமிதத்தில் மறை மாவட்டம் தன் பொன் விழாவை எத்திக்கும் புகழ் பரப்பி தித்திக்கும் வகையில் கொண்டாடியது. பாப்புவின் இந்திய தூதுவர் மேன்மைதங்கிய ஜான் கார்டைன் அவர்கள் மக்களாலும் நகர சந்தையாலும் வரவேற்கப்படுகிறார். தொடர் ஓட்டமாக தவேரியார் தீபம் கொண்டுவரப்படுகிறது. சமாதானத்தின் தந்தை சமாதான புறாக்களை பறக்க விடுகிறார். மறை மாவட்ட சார்பில் செவாலியர் மச்சாது அன்பளிப்பு வழங்குகிறார். மறை மாவட்ட கையேடு வெளியிடப்படுகிறது. முதியோர் இல்லம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தூதர். பொன் விழா காண அருள் தந்த இறைவனுக்கு நன்றியாக ஆடம்பர திருப்பலி ஆரம்பம்.
விழா நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதி. எளியோர் பலர் குறைந்த செலவில் நிறைந்த விழாவில் ஆயர்களின் முன் இல்லறத்தில் இணைகின்றனர். பொன்விழா பொருட்காட்சி திறக்கப்படுகிறது. மாணவ மாணவியர் அணிவகுப்பின் மாட்சி. சபை வரவேற்பில் திரு தூதர். பொன்விழா இறுதி நாளில் இறைவன் இயேசு நற்கருணையில் நகர வீதிகளில் பவனி வருகிறார். இத்தனை இன்னல்களின் மத்தியில் நாம் தேடிய முத்தை எவ்வாறு காக்கின்றோம்? அம்முத்தை தட்டிப்பறிக்க இன்னும் நம்மேல் தாக்குதல்கள் நடப்பதை உணர்கின்றோமா? அம்முத்தின் ஒளி எத்திக்கும் பரவ நாம் என்ன செய்கின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம்.